ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி 100வது சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தரை எப்படி பாட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? கம்பீரமாய் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடையே அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுபடி நம்ம எல்லாரும் ஆனந்த சத்தத்தோடு கம்பீரமாய் பாடி அப்படி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்திலே 87வது பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவே தேவாதி தேவனே ராஜா.
Yesu, present the body,
Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you.
Hallelujah.
சீனாய் மலையிலே இறங்கி வந்தவரே என்னையும் தேற்றி ஆற்றவார் இந்த வேளையிலே அல்லேலூயா என்னையும் தேற்றி ஆற்றவாரோ இந்த வேளையிலே ஆவியானவரே ஆவியானவரே Hallelujah, 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 Hallelujah,
Sadam, dear, I want to be in the way.
மகிமையின் பிரசன்ன பிரைவா இறங்கட்டுமே. அல்லேலூயா மகிமையின் பிரசன்ன பிரைவா இறங்கட்டுமே. நம்மை தேவனுடைய சமூகத்திலே காணிக்கையாக நம்மை ஒப்புக் கொடுப்பதும் தான் பலிபீடத்திலே வெட்டப்படும் முறை
ஆகிறவான் மரித்தான். லாசருவும் மரித்தான். லாசரு அவன் பூமியில துன்பங்களை அனுபவித்தான், பாடுகளை அனுபவித்தான். அவன் பாவம் செய்யவில்லை, அநியாயம் செய்யவில்லை. ஆனால் அவனை அடக்கம் பண்ணுவதற்கும் கூட யாரும் இல்லை. தேவதூதர்கள் அவனை தேவனுடைய சமூகமாகிய ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போய்விட்டார்கள். அவன் பரலோகத்தில் ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்து இளைப்பாறி தேவனை ஆனந்தமாய் பாடி பூமியிலே அனுபவித்த பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பதிலாக சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து கொண்டார். ஐஸ்வர்யவான் பூமியில சம்பீரமாய் வாழ்ந்தான், எல்லாவற்றையும் அனுபவித்தான். அவனும் மரித்தான், ஆனால் அவன் பாதாளத்திலே கொண்டு போய் விடப்பட்டான். பாதாளத்தில் அக்கினி, பாதாளத்தில் கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான அந்த அக்கினியிலே அவன் தாங்க முடியாதபடி அவன் அலறுகிறான், தவிக்கிறான். என்னை விடுதலை செய்ய யாருமே இல்லையா என்று சொல்லி அவன் வானத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அங்கே ஆபிரகாமின் மடியிலே தன் வாசல் அருகே இருந்த அந்த லாசருவை அவன் பார்த்து அவன் பிரமிப்படைந்தான். அவன் மிகவும் அவன் பிரமிப்படைந்தவனாக ஆபிரகாமை பார்த்து கேட்டார், ஆபிரகாமே நான் மிகவும் தாகமாயிருக்கிறேன், ஆண்டவரே நான் மிகவும் தாகமாயிருக்கிறேன். அந்த லாசருவின் விரல்ல தோய்த்து தண்ணீரிலே தோய்த்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்காக கொடுப்பதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொன்னார். அந்த பாதாளத்திலே அவன் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தான், பாதாளத்திலே ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்தான். ஆனால் அவனுடைய ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லை. பூமியிலே கொடுக்கப்பட்ட வாழ்நாளை அவன் அசட்டை செய்தான், பூமியிலே கொடுக்கப்பட்ட தருணத்தை அவன் மறுதளித்தான். ஆகவே பாதாளத்திலே அவன் செய்த விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயம் ஒரு நாள் நீங்களும் நானும் மரிக்க வேண்டும். பூமியில யாரும் நிலையாக வாழ முடியாது. இந்த பூமி சொற்ப காலம் வாழ்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இருப்பிடம். நாம் மறித்த பிற்பாடு நாம் போகிற இடம் எங்கே? பாதாளத்திற்கு போக போகிறோமா? ஆபிரகாமின் மடியாக இளைப்பாறுதல் ஸ்தலத்திற்கு, பரலோக ராஜ்யத்திற்கு நாம் போக போறோமா? இப்போ நீங்க ஆராதிப்பதற்கு வைக்கப்பட்டால், இப்போ நீங்கள் ஆராதனைக்கு வர நீங்கள் மறுத்தால், இப்பொழுது நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பதற்கு நீங்கள் கூச்சப்பட்டால், வாயிலை திறந்து தேவனை சோதரிப்பதற்கு நீங்கள் கூச்சப்பட்டால், ஒருவேளை நீங்கள் நரகத்திலே தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள்? அங்கிருந்து நீங்கள் ஆராதித்தால் ஆராதனை கேட்கப்படாது. இந்த விளையாட்டு நினைச்சு கொண்டிருக்காதீங்க. கட்டாயம் நீங்கள் மரணத்திற்கு பிற்பாடு நீங்கள் சந்தோஷமாய் களி கூர்ந்து ஆபிரகாமின் மடியில் இருக்க வேண்டுமே தவிர, பாதாள குழியிலே வெந்து நீங்கள் ஜெபிக்கிறவளா இருக்க கூடாது. அப்போ நீங்க ஜெபித்தா அந்த ஜெபம் கேட்கப்படாது, அந்த ஜெபத்திற்கு பதில் வராது, அந்த ஆராதனை தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாது. நிறைவேற்றணும். தேவருக்கு நல்ல நம் ஆராதனை செய்யணும். ஆண்டவரின் பாவத்தை மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் என்னை பரிசுத்தமானாக மாற்றியிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். நான் அவருக்கு ஆராதனை செய்வேன்.
இருக்கிறாங்க அவங்க நீங்க வாட்ச் பண்ணுங்க. யாரெல்லாம் பாடாம இருக்காங்க அவங்கள வாட்ச் பண்ணுங்க. அதுல நீங்களே கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க யாரெல்லாம் இப்படி ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி கண்களை திறந்து நல்லா பாருங்க. அக்கத்து பக்கத்துல அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பாருங்க யாரெல்லாம் இப்படி ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி. Thank you.
பரிசுத்த ஆவியானவரை அளவில்லாமல் நிரப்பும்படியாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையின் மேகத்தினாலே நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாக, நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, நம்மை எடுத்து நிறுத்தும்படியாக நம்ம எல்லாருக்கும் அத்தனைக்கு சோதனை பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சுருக்கமாக ஆராதனைக்காக ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமே கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இதயம் உள்ளவர்களே எல்லாரும் ஆனந்த புறக்க விடுங்கள். அல்லேலூயா. அத்தனைக்கு சோதனம் பண்ணுவோம். ஆமென். உட்காரலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தள்ளி தள்ளி உட்காந்துருங்க, யாரும் டச் பண்ணக்கூடாது. எல்லாரும் தள்ளி 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 நல்லா ஃப்ரீயா உட்காருங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. எட்டாம் வசனத்தை வாசியுங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கு சொல்லியிருக்கிறார். ஓ, நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர் ஆண்டவர் தான். சபையிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலை ஸ்தலங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வீடுகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆலோசனை ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடலை பாடுகிற பொழுது நாம் எல்லாரும் எப்படி பாடணும், அது ஒரு ஆலோசனை. அல்லேலூயா. பாடலை பாடுகிற பொழுது எல்லாரும் ஏகமாய் பாடணும், கரங்களை தட்டி பாடணும். அது வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன்.
انا 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 அப்ப பாடல்களை பாடுகிற பொழுது நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் ஆராதனை செய்கிற பொழுது நமக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ அதெல்லா சான்ஸையும் நம்ம நல்லா நம்ம பயன்படுத்தி விட்டுறணும். பாதாளத்திலே போய் நாம் கர்த்தரை துதிக்க முடியாது. பாதாளத்திலே போய் நாம் ஆராதனை செய்ய முடியாது. பாதாளத்திலே போய் நாம் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன் கேட்ட நம்ம பாதாளத்துக்கு போக முடியாது. பரலோகத்தை நாம் போப்போம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஐசிரிவான் பாதாளத்துக்கு போனான். அவன் அங்கே ஜெபித்தான். ஆனால் அவனுடைய ஜெபம் அங்கே கேட்கப்படவில்லை. மண்டுக்குள்ள போய் நாம் எதுவுமே செய்ய முடியாது. செத்த பின்னால் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்கே ஆவியல நாம் மறுரூபம் அடைந்து ஒரு ஆவிக்குரிய சரீரத்துல தேவனை கண்டு ஆவியோடும் உண்மையோடும் பரலோகத்தில் நாம் ஆராதிக்கிறவர்களா தான் நாம் ஆடுவோம். ஆகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம் கிடைக்கிற சான்ஸ் நல்ல நம் ஆராதனைக்காக நாம் பயன்படுத்தி விட வேண்டும். அதை விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. ஆராதனை செய்கிற பொழுது நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எவ்வளவு தூரம் நம்ம கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம கரங்களை உயர்த்தி நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனை செய்கிற கரங்களை உயர்த்தினால் அது பலியாக தேவ சமூகத்தில் கேட்கப்படும். முழங்கால் படியிடுவதற்கு நம்ம சான்ஸ் கிடைச்சா முழங்கால் படியிட்டு நல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம்ம ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இன்னொரு சான்ஸ் நம்ம கிடைக்காது. மறுமையில நம்ம கிடைக்காது. டைரக்ட் ஆண்டவரத்துல போய் அங்க நாம சேர வேண்டும். தேவ செய்தி கேட்கறதுக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நல்ல அதை கேட்க வேண்டும். வாசிப்பதற்கு வேதம் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நல்ல வேத வசனத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னென்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை செய்வதற்கு நமக்கு ஆண்டவர் நேரங்களை தராரோ அது எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையிலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். யாருமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவனை ஆராதிப்பதை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெறுகிறத மிஸ் பண்ணாதீங்க. தேவ சமூகத்துல முழங்கால் படியிருக்கிறத மிஸ் பண்ணாதீங்க. தேவனுக்காக ஊழியம் செய்கிறத தவற விட்டுறாதீங்க. ஆண்டவருக்காக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே இந்த பூமியில செய்து முடித்து விட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஐயா இருக்காரு பாருங்க, ரமணன் ஐயா. அவர் எப்போதும் ஜெபம் பண்ணுவது பாத்தீங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டு போனேன். நேர் முழங்கால தான் நிக்கிறேன். நானே ரொம்ப உண்மையா ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு வயசாச்சுங்க அவங்களுக்கு? 21. என்ன கஷ்டம் வாலிபர்களுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் நிறைய பேர் கை கட்டிட்டு ஆராதனை செய்வீங்க. அந்த ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படாது. கை கட்டவே கூடாது. கை தட்டி தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். இப்போ நாம் கர்த்தருக்காக செய்ய முடியாதத வயசான கடைசியில செய்ய முடியாது. 50 வயசான செய்ய முடியாது. 70 வயசான செய்ய முடியாது. அவரு சின்ன வயசுல எல்லாம் செய்யல இருந்தா இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படிதானே ஐயா? சின்ன வயசுல எல்லாம் செய்ய முடியலன்னு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல ஆண்டவருக்காக சாட்சியாக எழுப்புங்கள். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்தருவாராக. சாட்சி இருக்குங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னோட பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாரையும் விட பாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தெரியும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்து எங்க வீட்டுக்காரர் என் பின்னாடி வந்து பாத்துட்டு போயிருந்திருக்காரு. அவர் தெரியாமல் சர்ச்சுக்கு வர்றது பாஸ்டர்ல இருந்து எல்லாருக்கும் முக்காவசி பேருக்கு தெரியும். சோ இவர் என் பின்னாடி வந்து வண்டியை நான் ஒழிச்சு வச்சிருந்தது அப்படி என் செப்பல் இங்க எல்லாத்தையும் பாத்துட்டு போய் நைட்டு என் கூட ஒரே பயங்கர ப்ராப்ளம். பயங்கர ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கு வருங்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம். சோ பைப்பிள் எல்லாம் எடுத்து கிழிச்சு பூரா ஒரு பேப்பர் கூட இல்லாம எரிச்சிட்டாரு. அப்படி அழுதேன். என்ன ரெண்டாடி அடிச்சிருந்தா கூட என்ன அந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். பைப்பிள கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அழுதேன்.
பாஸ்டர் சொன்னீங்க இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்க பயப்படாதீங்க பிரேயர் பண்ணுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. பின்ன மறுபடியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்ச ப்ராப்ளம் வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் எனக்கு பயங்கர பிரச்சனை. டெய்லி என்ன டெய்லி அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. ஸோ டெய்லி என் கூட சண்டை, நீ அப்படி போற இப்படி போறான்னு இரு உங்க பாஸ்டர்கிட்ட வந்து நான் என்னன்னு கேட்கறேன், எப்படி நீங்க என் குடும்பத்தை எப்படி ஸ்பாயில் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன், உனக்கு யாரு வழி காட்டினாங்களோ அவங்க நம்பர் கொடு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை தான். இங்க நேத்துக்கு அதுக்கப்புறம் கடையில நான் எப்பவுமே லஞ்ச் டைம் எனக்கு அரை மணி நேரம் கொடுப்பாங்க. சோ அந்த அரை மணி நேரத்துல நான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கிடைக்கிற டைம்ல என்ன பண்ணுவேன்னா எல்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்க மத்தவங்க, நான் உட்காந்து பைபிள் படிப்பேன். சோ அந்த பைபிள் படிக்கிறது கூட இந்த நீங்க 20 நிமிஷம் தான் இனிமே சாப்பிடறதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. அந்த 20 நிமிஷத்தை கூட ஏன்னா பைபிள் ஆல்ரெடி கிழிச்சிட்டாரு, எனக்கு படிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனா என்ன என்னால என்ன பண்ணணும், பைபிள் படிக்க முன்னால இருக்க முடியாது, அரிசி முட்டைக்குள்ள எங்கேயாவது உழைச்சு உங்களுக்கு எல்லாம் வீட்டுல வெளியே வச்சு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. நான் ரசிக்கப்பட்ட இந்த 5 வருஷமும் அந்த 5 வருஷமும் அந்த பைபிள ரொம்ப பத்திரமா வச்சிருந்தேன். மேடம் மாத்திட்டே இருப்பேன், அரிசி முட்டை அந்த அங்கே இங்கே மாறி 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 ஒழிச்சு ஒழிச்சு வைப்பேன். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாரு, 2 வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சோ அதை கிழிச்சிட்டாரு, எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அந்த 20 நிமிஷம் டைம் இல்ல. அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 11 நிமிஷத்துக்குள்ள நான் இருக்கிற அந்த ஒரு 5 அதிகாரம் படிக்கணுங்கிறது என்ன எப்பவுமே எய்மா இருக்கும். அதை மீறி டைம் கிடைச்சா எச்சா உட்காந்து படிப்பேன். சோ அந்த 20 நிமிஷத்துல அந்த 10-11 நிமிஷத்துல படிச்சு முடிச்சு கடகடன்னு கீழே இறங்கி வந்துருவேன். அதையே நான் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் இத்தனால இந்த பிரச்சனை இல்ல, எப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்தனா அதுக்கப்புறம் பிரச்சனை, பைபிள் படிக்க கூட எனக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க பாஸ்டர்னு சொன்னேன். விடுங்க பாத்துக்கலாம், எல்லாத்தையும் கரெக்டா நடத்துவாரு அப்படின்னு சொன்னாரு. நேத்துக்கு எங்க ஹஸ்பண்டு ஊட்டி போயிட்டாரு, அவங்க கம்பெனியில வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நேத்து காலையிலுமே எனக்கு மனசு சரியில்லை. சோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியாவது போகணுமே ஆண்டவரே, நான் ஊர் சுத்தரக்கா போறேன் இல்ல வேற ஏதாவது தப்பு பண்றேன்னா நான் உங்க சபைக்கு வர்றதுக்கும் உங்களோட சந்நிதி தேடி வர்றதுக்கும் எனக்கே இவ்வளவு போராட்டம் கடவுளே அப்படின்னு சொன்னேன். ஒரு அந்த மாதிரி வார்த்தை நான் கேட்டது இல்ல. அப்படின்னா மாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்க 2-3 பேர் சாட்சி சொல்லும்போது எனக்கே இந்த நிலைமை நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஆனா சொல்லக்கூடாதுன்னு பாஸ்டர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு எப்பவுமே காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். சோ நான் நேத்திக்கு நான் ரொம்ப வருத்தத்தோட சாப்பிடும்போது கூட அழுதுகிட்டே பிரேயர் பண்ணிட்டே சாப்பிட்டுட்டு அந்த 11 நிமிஷத்துல அஸ் யூஸ்வல் டைம் உட்காந்து நான் பைபிள் படிக்கும்பொழுது நான் ஆண்டவர்ட்ட வேண்டேன், எனக்கு என்ன நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது ஆண்டவரே, நாளைக்கு நான் வந்தே தீரணும், எனக்கு என்ன நடந்தாலும் இதனால என்னை அவர் கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நான் எப்படியாவது வந்தே தீரணும்னு முடிவுல இருந்தேன். நைட் எல்லாம் தூக்கம் இல்ல, நைட் எல்லாம் அழுதுகிட்டே படுத்துட்டு இருந்தேன், நைட் எனக்கு தூக்கம் இல்ல. அப்ப நைட் எப்பவுமே நான் பாதி தூக்கத்துல நான் பிரேயர்ல தான் இருப்பேன். சோ அப்ப நான் 5 மணிக்கு நீங்க எல்லாம் வீடியோ கால்ல பிரேயர் பண்ணுவீங்க, என்னால எனக்கு போன் வசதி இல்ல, போன் இருந்தாலும் என்னால பண்ணவும் முடியாது. சோ இருந்தாலும் 5 மணிக்கு அலாரம் வச்சு படுத்துக்கிட்டே பிரேயர் பண்ணேன். ஏன்னா நான் முட்டி போட்டு பிரேயர் பண்றதையும் கூட எங்க வீட்டுக்கார் பாத்துருக்காரு, அதனாலயும் சண்டை வந்திருக்கு. சோ அதனால நான் என்ன படுத்துக்கிட்டே பிரேயர் பண்ணுவேன். அப்ப நீ காலையில பிரேயர் பண்ணும் பொழுது அழுது கண்ணுல இருந்து தண்ணி அப்படி வருது, ஐயோ நான் போகணுமே, ஏன் எனக்கு இப்படி ஒரு தடை, ஏன் எனக்கு இப்படி ஒரு தடை. அப்ப திடீர்னு யாக்கோபு நீங்க படிச்சிருப்பீங்க, அதே கம்பெனி யாக்கோபு ஆண்டு தேவத்துவனோட காலை பிடிச்சிட்டு விடாம நீங்க ஆசீர்வதித்தார்களே உங்களை விட மாட்டேன்னு சொன்ன மாதிரி அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் இதை நான் பார்த்தேன், அந்த விஷயம் நான் பார்த்தேன். இப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து ஆண்டவரோட காலை பிடிச்சிட்டு அவர் தரத்தரன்னு என்னை இழுத்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்தேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியாது ஆண்டவரே என்ன நீங்க பண்ணுவீங்களோ, இன்னைக்கு நான் போயே தீரணும். காலை 6 மணிலிருந்து சுத்தமா தூக்கல, எந்திரிச்சு போய் 6:30 எப்பவுமே படியில போய் உட்கார மாட்டேன், காலை எந்திரிச்சா பிரேயர் பண்ணிட்டு பைபிள் இந்த 10 நாள் இல்ல. சோ அதனால நான் டக்குன்னு வசனம் வரும், ஆனா நான் காலையில எந்திரிச்சு வேலை செய்ய செய்ய எனக்கு வசனம் வரும், தெரிஞ்ச பாட்டை பாடிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருப்பேன். அப்ப இன்னைக்கு காலையில எப்பவுமே எந்திரிச்சு வேலை செய்யறவ இன்னைக்கு நான் போய் படிக்கட்டுல உட்காந்துட்டேன், வெளி வாசல படிக்கட்டுல உட்காந்துட்டேன். எங்க வீட்டுல அவர் எந்திரிச்சு என்னைக்குமே ஞாயிற்றுக்கிழமை எந்திரிக்க மாட்டாருங்க, நேரமாவே 10 மணி 9:30 மணி இல்லாம எந்திரிக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு நான் எந்திரிச்சு உட்காந்து ஒரு 20 நிமிஷத்துல எந்திரிச்சு வந்துட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட அந்த வானத்தை பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டே இருக்கேன், எசப்பா நான் இன்னைக்கு போனோம், எனக்கு தெரியாது என்ன நீங்க அனுப்பி வச்சே ஆகணும்னு சொல்லி புத்திவாதமா நான் அழுதுகிட்டே கண்ணுல இருந்து அப்படி தண்ணி வருது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். வந்தாரு வெளியே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நான் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பாத்துட்டு வந்துட்டு ஏன் அப்படி உட்கார்ந்துருக்க என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னாரு. நான் எதுவுமே பேசல, பேசினா சண்டை போடுவாரேன்னு சொல்லி எதுவுமே பேசல. அப்புறம் என்ன அவருள்ள படுத்துட்டாரு, நான் வளர்க்கும் போல அதே படிக்கட்டுலயே உட்காந்துட்டு அழுதுகிட்டே பிரேயர் பண்ணிட்டே உட்காந்துருக்கேன், எப்படி போவேன் எப்படி போவேன் எப்படி போவேன்னு. அப்ப எங்க வீட்டுல திடீர்னு அவரு கூப்பிட்டாரு, இங்க வா அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்கிட்ட உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் இப்படியே மூஞ்சி வச்சுட்டு இருக்கிற, உனக்கு என்ன நீ போகணுமா, சரி போயிட்டு உனக்கு 3 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன், உனக்கு 3 மணி நேரம் தான் டைம் கொடுப்பேன், அந்த 3 மணி நேரத்தோட உன்னோட எல்லாத்தையும் நீ முடிச்சுக்கோ, வீட்டுக்குள்ள பிரேயர் பண்ணக்கூடாது,
Say
அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வேத வார்த்தையின்படி கணவனும் மனைவியும் பிள்ளைகளோடும் சபையில வந்து கர்த்தருக்கு மகிமை உள்ள ஆராதனை செய்கிற நித்திய ஜீவனுக்கு போய் சேர்கிற ஒரு மகிமை உள்ள கிருபைய பிள்ளைகளுக்கு தந்தரும்படியாக எல்லார் கரங்களும் உயர்த்துவோம், எல்லார் கரங்களும் உயர்த்துவோம். சபையார் ஊக்கத்தோடு ஜெபமிட்டார்கள். பேதுருவை கர்த்தர் சிறைச்சாலை விடுதலை செய்து கொண்டு வந்தார். சகோதரனுடைய பெயரை சொல்லி ஹல்லேலூயா, சகோதரனுடைய சகோதரனுடைய வீட்டுக்காரனுடைய பெயரை சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே அந்த மகனுடைய உள்ள மாறட்டும். ஹல்லேலூயா, அந்த மகனுடைய உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்தாக, அது மூலமாக ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபு போராடி ஜெபம் பண்ண தரிசனத்துல சகோதரிக்கு ஆண்டவர் காட்டினது போல போராடி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே ஆபிரகாம் சாரி யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். ஆண்டவரே அவரை விட்டு விலகி போக முடியல, உறுதியாய் பிடித்து கொண்டார். ஆண்டவரே போனோம் நினைச்சா கூட முடியல, அவ்வளவு தூரம் யாக்கோபு நீர் என்னை ஆசீர்வதித்தார், ஒளிய நானுமை போக விடேன் என்று உறுதியாய் பற்றி கொண்டார். அதே போல ஆண்டவர் நமக்கும் செய்வார், சகோதரிக்கும் செய்வார். சகோதரிகள்
ஹalleluya ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக രക്ഷிக்கப்படாத சகோதரர்கள் கணவன்மார்கள் രക്ഷிக்கப்பட்டு சபைக்கு வரும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விசுவாச மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா வளரணும் ஜெப வாழ்க்கை நல்லா வளரணும் உபவாச வாழ்க்கை நல்லா வளரணும் வேத தியானம் நல்லா வளரணும் ஊழியம் செய்கிற அனுபவம் நல்லா வளரணும் பரிசுத்த ஜீவிதிலே வளரணும் நாளுக்கு நாள் மகிமையின் மேலே மகிமை அடைந்து மறுரூபமாகி ஹல்லேலூயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்திக்க வேண்டும் அந்த கிருபை சபையார் எல்லாருக்கும் ஆண்டவர் தரும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 நம்முடைய தேசத்திற்காக ஒருமுறை கூட நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காஷ்மீர் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் தொடுவீராக கர்த்தர் ரட்சிப்பீராக ஆண்டவரே அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அதுவே தேவனுடைய சமூகத்திலே பிரியமுள்ளதாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய வாசிக்கிறோமே நாட்டின் பிரதம மந்திரிக்காய் ஜெபிக்கிறோம் உள்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் 140 கோடி இந்திய மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் தேசத்தில் இருக்கிற கலகங்கள் மாறட்டும் குழப்பங்கள் மாறட்டும் வன்முறைகள் மாறட்டும் மதவாதங்கள் ஒளியட்டும் அசுத்த ஆவின் கிரிகள் இயேசுவி நாமத்தில் எரிந்து அழிந்து சாம்பலாகட்டும் தேசத்திற்காக வடித்திருக்கிற கண்ணீர் செலுத்திருக்கிற கிரயம் ஆண்டவரை சிந்திருக்கிற ரத்தம் வீணாய் போகாத ஆண்டவரே தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடியாய் ஜெபிக்கிறோம் அதற்காக எல்லாருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 Hallelujah, Hallelujah. சபைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் நம்முடைய சபைக்காக சபையின் விசுவாச மக்களுக்காக சபையின் ஊழியர்களுக்காக ஆத்தும அறுவடைக்காக ஹல்லேலூயா சபையின் எல்லா தேவைகளுக்காக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் சபையை கட்டி எழுப்புகிறவர் நாம் அல்ல கர்த்தர் தாமே நம்மூலமாக கட்டுகிறார் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் நம்மை ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறார் என்னை பயன்படுத்தும் ஆண்டவர் எல்லாரும் கேட்போம் ஊழியத்தில் என்னை பயன்படுத்தும் சபை கட்டி எழுப்புவதற்கு என்னை பயன்படுத்தும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே இந்த உயிர் இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி கிரியை செய்ய என்னை பயன்படுத்தும் ஹல்லேலூயா உற்சாகமாய் செயல்பட என்னை நீர் அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே ஹல்லேலூயா 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 அதே போல விசுவாச மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தர வேண்டும் நல்ல சுகத்தை தர வேண்டும் நல்ல ஹல்லேலூயா ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுக்க வேண்டும் நல்ல ஆரோக்கிய வேசுவி நாமத்தினால உண்டாக வேண்டும் அதற்கான எல்லாருக்கும் கர்த்தருக்கு சோதனை பண்ணுவோம் பலவீனத்தோடு இருக்கிற மனோஜோட அம்மாவுக்கு பரிபூர்ணமான சுகம் இயேசுவின் நாமத்தினால உண்டாக வேண்டும் இப்பொழுதே சுகம் அந்த மகளுக்கு உண்டாகட்டும் பலவீனங்கள் விலகி போவதாக பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நல்ல வேலை வாய்ப்புகள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்ல வருமானங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடனிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே அதற்காக அதற்கு சோதனை பண்ணுவோம் ஹல்லேலூயா கை கட்டக்கூடாதுப்பான்னு சொன்ன நல்ல கை கரங்களை நல்ல விரிச்சு நல்ல சோதனை பண்ணு ஹல்லேலூயா நல்ல சோதனை பண்ணுங்க ஹல்லேலூயா நல்ல உற்சாகமா சோதனை பண்ணுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல சோதனை பண்ணுங்க ஹல்லேலூயா கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுவார் கர்த்தருடைய பலப்படுத்துவார் ஹல்லேலூயா தேவன் அவை மறுரூபப்படுத்துவார் எல்லாரும் வாயில திறந்து மகிமை 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 படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தரணும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வேண்டும் நல்ல எதிர்கால நல்ல வேலைகளை தர வேண்டும் சோத்திரம் கர்த்தருக்கு சாட்சியாக நம்முடைய வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும் அதற்காக நம் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் சோத்திரம் நம்முடைய சபையை சுற்றிலும் உள்ள ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற
லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோம். இருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா சோத்ர போதை வஸ்துக்கள் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால ரட்சகரை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்கிற தேவனுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் 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 இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என்று நல்ல பிதாவே உட்காரலாம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். உள்ள நேரம் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருந்தார். தேவன் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிழ்ச்சியினால் இணை கட்டுவாராக. புதிய பலத்தினாலே ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து சபையின் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலையிலே நடக்கிற அதிகாலை ஜெபம் ஆன்லைன் பிரேயரை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும். சோத்திரம் அதில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஜப ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் உண்டு. உபவாச ஜபத்துல நீங்கள் அதற்காக நேரம் இருக்கிறவர்கள் வாங்கி உள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக சனிக்கிழமை காத்திருப்பு ஜபம் உண்டு. ஆயத்த ஜபத்துல நீங்கள் கலந்து கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள். குறிப்பாக வாலிபர்கள் அதற்காக பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சொல்ல வேண்டியது ஊழியக்காரருடைய கடமை. ஹல்லேலூயா. ஆகவே காத்திருப்பு ஜபத்துக்காக வாலிபர்கள் என்ன செய்யுங்க, கலந்து கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள். வாருங்கள், ஜெபியுங்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஊழியத்துல நீங்கள் பயன்படுவதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள். ஏற்றுக்கொண்டு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க யோசிப்பீங்க, அப்படி கத்துனாரே பாஸ், நம்ம கேட்காம போனமே, இப்ப எனக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குதுன்னு அப்ப நீங்க யோசிப்பீங்க. அதுவே நேரம் கிடைக்கிறவர்கள் பெரியவர்கள் நீங்க கலந்து கொள்ளுங்கள். வாலிபர்கள் கட்டாயமாக வாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஏன் பாங்க உட்கார்ந்துருக்கிறேன். பக்கத்துல டச் பண்ணி சூடாயிரும், அப்புறம் தூக்கம் வந்து யாரும் டச் பண்ண முடியாது. பாருங்க தலையோ இருக்க மாட்டேன். கத்திரி நாமும் மகிமைப்படட்டும். கத்திர நம்மை அதிகமாக பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, சபையின் விசுவாச மக்களுக்காக ஊக்கமாய் பாரத்தோடு அதிகமாய் ஜெபியுங்கள். இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் ஜெபத்திலே காத்திருப்போம், விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தருவாராக. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை ஒருவர் வாசிப்போம். அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டான், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். கர்த்தருக்கு சோதனம் பண்ணுவோம். எல்லாரும் உற்சாகமாய் சோதனம் பண்ணுவோம்.
ஆண்டவரே இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதே ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைப்போமே ஆண்டவரே. சத்திய வசனம் சத்திய வார்த்தைகள் எங்களுக்காக வெளிப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரம். எங்களை ஆவிலே அனலாக்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களை கட்டி எழுப்புகிறாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு ரெண்டு விதமான தலைப்புகளை கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஒன்று, அரிதான காரியத்தை கேட்ட தேவ மனிதர். சொல்லுங்க பாப்போம், அரிதான காரியத்தை கேட்ட தேவ மனிதன். இன்னொன்னு வந்து, எலிசாவுக்கு கிடைத்த இரண்டு சால்வைகள். எலிசாவுக்கு கிடைத்த, சத்தமா சொல்லுங்க, இரண்டு சால்வைகள். அப்போ இதை வைத்து ஆண்டவரின் நாள்ல என்னோடு கூட பேசின வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மனுஷன் தேவனிடத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுதே அநேகர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டனா, தேவைக்காகவும் அவருடைய சொந்த பிரச்சனைகள் நீங்கவும் ஏதோ ஒரு உதவிக்காகவுமே பெரும்பாலான மனுஷர்கள் ஜெபிக்கிறதை வணக்கமாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் வருகிறதே ஜெபிக்கிறதே என்ன விஷயம் கேட்டனா, நம்மால் முடியாத காரியம், நம்மால் செய்ய முடியாத காரியம் ஆண்டவர் நமக்காக செய்யணும் அப்படிங்கிறது தான். அடுத்து, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நாடி போகிறத என்ன விஷயம் அப்படின்னு கேட்டனா, ஒரு துணைக்காக, ஒரு ஆதரவுக்காக. அது இயல்பு. ஒண்டியா இருக்கிற மனுஷனுக்கு ஐயோ, ஒண்டியா இருக்கிற மனுஷனுக்கு ஐயோ. லைலோயா ஐயா, இங்க வாங்கய்யா, தர்சனையா தர்சனையா வாங்க. தள்ளு வாங்க, குட், வெரி குட். கத்திரி நாம மகிமைப்பட தர்ஷன் ரொம்ப நல்லா அருமையான பையன். எல்லா தர்ஷன் அப்படிதானே, எல்லா தர்ஷன கை தட்டுங்க பாப்போம். நீங்க அவர்கிட்ட பேசி பாருங்க, பயங்கரமா பேசுவார். குடும்பத்தை நடத்துறதே அவர் தான். கொஞ்ச நேரம் விட்டு பேசி பாருங்க, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார். ரொம்ப அருமையா பேசுவாரு தம்பி, நல்லா வெரி குட் பாய். மனுஷர்களை கூட அப்படிதான் பாத்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் ஒரு துணைக்காக, ஒரு உதவிக்காகவே மனுஷர்களாகி நாம் பெரும்பாலும் கூடுகிற சம்பவமாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நாம அதுல நாம் கூட மாட்டோம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நாம் எல்லாரும் லௌகீக காரியத்தையே அதிகமாக நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறவர்களாக இருக்கிறோம். லௌகீக காரியம், லௌகீக காரியம் என்னது, உலக காரியம், ஜீவனத்தின் காரியம், நம்முடைய தேவை குறித்த விஷயங்கள், இதுதான் லௌகீக காரியம். லௌகீக காரியத்துக்கு ஆப்போசிட் என்னது, பௌதீக காரியம். ஹல்லேலூயா. லௌகீகம் அப்படின்னு சொன்னா எண்ணத்தை உண்போம், அடுத்து எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படிங்கிற காரியம் தான் லௌகீக காரியம். பௌதீக காரியம் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியம். ஆவிக்குரிய காரியம்னா என்னன்னா, நம்ம நல்ல கண்ணை மூடி நல்ல ஆவியில நம்ம பரிசுத்த ஆவியாவுடைய ஸ்பிரிட்டுக்குள்ள நம்ம மாறுறோம் பாருங்க. நல்ல கண்ணை மூடி ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்படி கண்ணை மூடி எல்லாம் ஸ்தோத்ரம் சொல்லி பாரு. கண்ணை மூடி ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இதுதான் ஆவிக்குரிய காரியம். இதுக்கு பேர் தான் என்னதுங்க,
ஆவிக்குரிய காரியம். கண்ணை திறந்து பாருங்க, நிறைய தேவைகளோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனா வேத புஸ்தகத்தில் பார்க்கிற பொழுது நிறைய பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது லௌகீகமான காரியங்களையே கேட்டார்கள் அப்படின்னு சில வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய விசுவாசிகளை குறித்து கேட்கிற பொழுது புதிய ஏற்பாட்டில் விசேஷமாக ஆண்டவர் கேட்கிறார், குருடனை பார்த்து உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் அப்படின்னு கேட்டவுடனே குருடன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சாலமோன் 1000 பலிகளை செலுத்தி அதுக்கப்புறம் ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், சாலமோனே 1000 பலிகளை செலுத்தியிருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன கேட்டார், எனக்கு ஞானத்தை கொடுங்க. அதுவும் ஒரு லௌகீகமான காரியம் தான், ஞானத்தை கொடுங்க. இந்த பூமியில் என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாரையும் சரியாய் நடத்துவதற்கு எனக்கு ஞானம் வேணும், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். எல்லாரும் ஆண்டவர் நம்ம கிட்ட வந்து கேட்கிறான் வச்சுக்கீங்களேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டனா, ஆண்டவரே எங்களுக்கு 60 லட்சம் வேணும் ஆண்டவரே, இங்க நிறைய தேவைகள் இருக்கிறது, கட்டாயம் நாம அதான் கேட்போம். உங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் நீங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க பிரைஸ் தி லார்ட். ஆனா நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு மாபெரும் மனுஷனை குறித்து நான் பார்த்தேன், வாசித்தேன். உங்க எல்லாருக்கும் தெரிந்த மனுஷன் தான் அந்த மனுஷன். அவர் யாருன்னு கேட்டா எலிஷா. சொல்லுங்க அவர் பேர் என்னதுங்க? எலிஷா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எலிஷா. எலிஷா அப்படிங்கிற மனுஷன் பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய எஜமானன் ஆகிய எலியாவை பின்தொடர்ந்து போய் எலியாவுக்கு ஊழியக்காரனாக இருந்தார் இந்த எலிஷா. அல்லேலூயா. அந்த எலிஷா பாத்தீங்கன்னா, தன்னுடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வருகிற பொழுது அந்த எலியா கேட்கிறாரு, என் ஊழியக்காரனாக எலிசாவே, நான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே உனக்கு என்ன வேண்டும், என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும், என்னிடத்தில் உனக்கு என்ன தேவைப்படுகிறது என்று எலியா தன்னுடைய ஊழியக்காரனாக எலிசாவை பார்த்து கேட்கிறார். கேட்கிற பொழுது எலிசா அப்படிங்கிற தேவ மனுஷன் கேட்ட ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு கேட்டனா, ஆண்டவரே என் எஜமானே, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இந்த பூமியில, எனக்கு என்ன வேணும், உம்முடையத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். எலியா கேட்கிறார். எலியாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எலியா விசுவாச வீரர். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஒரு கிரேட் மேன் ஆஃப் காட், ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரர் தான் எலியா. ஆகாப் ராஜாவையே நடுங்க செய்தவர். அல்லேலூயா. நான் எலியா இல்ல பேர், அவருக்கு என்னன்னு வச்சிருக்கிறேன், என்ன பேரு, புலியா. அவர் எலியா இல்ல, அவர் யாருங்க, புலியா. அவர் புலியை விட வேகமானவர். எலியா வந்து ஆண்டவருடைய வல்லமையை பயங்கரமாக பெற்றிருந்த ஒரு மகா பெரிய ஊழியக்காரர். அல்லேலூயா. அந்த எலியாவோடு கூடவே இருந்து அந்த எலியாவையே பார்த்து 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 பழகினவர் தான் இந்த எலிசா. அல்லேலூயா. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் அப்படின்னு.
நம்ம யாரோடு சேர்றோம் அவங்களை போலதான் நம்மளும் மாறுவோம். நல்ல மனுஷனோடு சேர்ந்தா நமக்கு என்ன வரும்? நல்ல புத்தி வரும். கெட்ட மனுஷனோடு சேர்ந்தா நமக்கு என்ன புத்தி தான் வரும்? கெட்ட புத்தி தான் வரும். இந்த எலிசா ஒரு பெரிய ஊழியக்காரனாகிய எலியாவோடு கூட இருந்தார். அவர் செய்த அவருடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்தார். அல்லேலூயா. அவர் ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்னால எலியாவை தான் எலிசா பார்த்தார். எலியாவின் விசுவாசம், எலியாவின் ஜெபம், எலியாவின் பரிசுத்தம். அல்லேலூயா. எலியா செய்த வல்லமை, எலியாவுக்கு இருந்த வல்லமை, எலியா செய்த அற்புதம், எல்லாவற்றையும் கூட நின்று பார்த்து இந்த எலிசாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, ரொம்ப தாகம் வந்துருச்சு, ரொம்ப ஏக்கம் வந்துருச்சு. என்ன ஏக்கம், என்ன தாகம் அப்படின்னு கேட்டா, என்னுடைய எஜமான், என்னுடைய ஊழியக்காரனாகி எலியா எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார், எவ்வளவு வல்லமை உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார். அவரை போலவே நானும் மாறணும், அவரை போலவே நானும் மாறணும், அவரை போலவே நானும் இந்த பூமியில ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனாக மாறணும் அப்படிங்கிற ஆசை எலிசாவுக்கு பொங்கி பொங்கி எழுந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. ஆகவே எலிசா எதையுமே அவர் கேட்கல, என்ன அவர் வந்து எதையுமே விரும்பல, ஆண்டவருடைய வல்லமையை விரும்பினார், எலியா கிட்ட இருந்த வரத்தை விரும்பினார் எலிசா. அல்லேலூயா சொல்லுவோம். வல்லமையை விரும்பினார் ஆண்டவருடைய, ஆண்டவர் கொடுத்த அந்த எலியாவு கொடுத்த வரத்தை விரும்பினார் எலிசா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை விரும்பினார் எலிசா. ஆவிக்குரிய வைராக்கியத்தை விரும்பினார் எலிசா. அவர் லௌகீகமான காரியம் எதையுமே அவர் விரும்பவே இல்லை. இந்த பூமிக்குரிய எந்த ஒரு தேவையும் அவர் கேட்கவே இல்லை. அவர் விரும்பியதெல்லாம், நான் ஒரு எலியனுடைய எஜமானனாகி எலியாவை விட பலம் மடங்கு அபிஷேகத்தை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பது தான் எலிசாவுட ஒரு பெரிய ஆசையாக இருந்தது. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா இந்த எலிசாவுக்கு முதல் கிடைத்தது அழைப்பின் சால்வை. எலிசாவுக்கு முதல் கிடைத்தது என்னதுங்க? அழைப்பின் சால்வை. நீங்க வாசிக்கிற பொழுது வாசிங்கள். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். எல்லாரும் கரங்களை தட்டி கதருக்கு சோதனை பண்ணுவோம். இந்த எலிசா, எலிசான்னு சொல்றோம் இல்லையா, எலிசா எப்படி வந்தார், எங்கிருந்து வந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எலியா எங்கிருந்து வந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எலியாவை குறித்து இன்ட்ரோடக்ஷன் வருகிறது. திஸ்பியன் ஆகிய எலியா கீழையாத்தின் குடிகளில திஸ்பியனாகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்னு சொல்லப்பட்டுகிறது. அப்போ எலிசா எப்படி எலியாவோடு வந்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எலியாவை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவருக்கு மகிமையான ஊழியத்தை எலியா செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் எலியா போய்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எலியா நீங்க அப்படியே நீங்க இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. எலியா மகிமையான தேவனுடைய ஊழியக்காரர். அல்லேலூயா. அவர் சொன்னா மழை வரும்,
அவர் கட்டளையிட்ட மலை நிற்கும். ஆக அப்ப அப்படிங்கிற ராஜா தேவனுக்கு விரோதமாக எழுப்பி கலகம் செய்கிற பொழுது அவர் சொன்னார், ஆகாப் ராஜாவே என்னுடைய வார்த்தையை அல்லாமல் இந்த பூமியில மழையும் பெய்யாதிருக்கும் பனியும் பெய்யாதிருக்கும். நான் கட்டளையிட்டாதா மழை பெய்யும், நான் கட்டளையிட்டாதா பனி பெய்யும், நான் கட்டளையிட்டா மழை நிற்கும், என்னுடைய வார்த்தை அல்லாமல் எதுவுமே நடக்காது என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமையினாலே அந்த தேசத்தை ஆட்சி செய்த ஆகாபையை எதிர்த்தவன் தான் இந்த எலியா. அல்லேலூயா. அவர் அப்படியே போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது. எலியாவே அங்கப்பா, எலிசா அப்படிங்கிற ஒரு விவசாயி அங்க இருக்கிறார். எலிசா அப்படிங்கிற ஒரு விவசாயி, அவர் சாதாரணமான விவசாயி கிடையாது. அவர் ரொம்ப ஒரு கடினமான உழைப்பாளி விவசாயி அந்த எலிசா அப்படிங்கிறவர். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, தன்னுடைய தோட்டத்தில ஏர் மாடுகளை பூட்டி அவர் உழவு தொழில் செய்துகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏர் மாடுகளை பூட்டி உழவு தொழில் செய்துட்டு இருக்கிறாரு. அதுவும் அவர் ஒரு ஏர் மாடு அல்ல, ரெண்டு ஏர் மாடு அல்ல, எத்தனை ஏர் மாடு? நமஸ்கிருதர் எத்தனை ஏர் மாடுங்க? 12. ஒரு ஏர் மாட்டை ஓட்டுறதே ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியாது. நான் நினைக்கிறேன் ஏருக்கு நமக்கு ஏது சம்பந்தம். ஆனால் 12 ஏர் மாடுகள். அல்லேலூயா. ஒரு ஏர் மாடுனா ரெண்டு மாடு இல்லீங்களா? ஒரு ஏர் மாடுன்னா எவ்வளவு? ரெண்டு மாடு. 12 ஏர் மாடுன்னா எவ்வளவு? சர்வீஸ் சொல்றேன், நீங்க தான் கணக்கு நல்லா தெரியும். எத்தனை ஏர் மாடு? 24 ஏர் மாடுகளை வச்சு ஒரு பயங்கரமான விவசாயம் செய்தவர் தான், கடினமான உழைப்பாளி தான் இந்த எலிசா. அல்லேலூயா. தன்னுடைய 12வது ஏரையும் ஓட்டுகிறார். ஒரு ஏர் ஓட்டி முடிஞ்சது, 5 முடிஞ்சது, 10 முடிஞ்சது, இப்ப எத்தனாவது ஓட்டிட்டு இருக்கிறாரு? 12வது ஏர் மாட்டை ஓட்டிட்டு இருக்கிறார். 12வது ஏர் மாட்டை ஓட்டி கொண்டிருக்கிற பொழுது எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றார், எலியாவே அதோ ஒரு கடினமான ஒரு விவசாயி, 12 ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருக்கிற அந்த விவசாயி, அவனை உனக்கு ஊழியக்காரனாக, எனக்கு ஊழியக்காரனாக அவனை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவருடைய வாரிசாக போய் என்ன செய்யறாரு? இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை எடுத்து அவனுக்கு போட்டான். சொல்லுவோம், எலியா போர்த்து கொண்டிருந்த சால்வையை எடுத்து யார் மேல போடுறாரு? எலிசா மேல போடுறார். எலிசா மிரண்டு போயிட்டாரு, எலிசா ஆடி போயிட்டாரு. எலியாவை குறித்து நல்ல கேள்விப்பட்டிருந்தா எலிசா, எலியா தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரர், அவர் வானத்தில் உள்ள மலையவே அடைத்தவர், ஆகாப் ராஜாவை கலங்கப்படினவர், அக்கினியை இறக்கினவர், பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டினவர், அவர் பிரபலமான கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு நல்லவே தெரியும். அப்ப எலிசா வந்து ஊழியக்காரனாக இருக்கல, யாரா இருந்தாரு? தானி சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாரா இருந்தாரு? விவசாயியா இருந்தார். அல்லேலூயா. அதை திங்க் பண்ணிக்கிட்டே அவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு. அவர் எதிர்பார்க்காத ஒரு நேரம் அவர் திங்க் பண்ணிட்டு இருந்த, அவர் நினைத்து கொண்டிருந்த அந்த உன்னதமான ஊழியக்காரர் தன் அருகே வருகிறதை பார்த்து அவன் வியந்து போனான். ஐயோ இந்த எலியாவா, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் கண்ணாலே பார்த்ததே இல்லை, இவர் என்ன எனக்கு அருகே வந்திருக்கிறாரே, அதுவும் நான் செய்கிற வேலை செய்கிற இந்த கோலத்தில். அவர் எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு? அல்லேலூயா. ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய கால்கள் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய கரங்கள் எப்படி இருந்திருக்கும்? ஒரு விவசாயி எப்படி இருந்திருப்பாரு? அல்லேலூயா. காந்தி தாத்தா எப்படி
ட்ரெஸ் போட்டிருந்தாரு தெரியுமில்ல எல்லாருக்கும் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாரு கதராடையா அரையாடை பிரைஸ் எல்லாரும் மேல ஒரு துண்டு அப்புறம் ரமணனையா சொல்லுங்க நீங்க தான் வயசானாரு எப்படி போட்டிருந்தாரு ட்ரெஸ் இடுப்புல ஒரு கச்சை கட்டிட்டு அப்படி சொல்ல வேண்டியது அப்படி சொன்னதே உங்களுக்கு தெரியும் நீங்க தான் அவர் காலத்துல இருந்திருப்பீங்க பாத்துருப்பீங்களா கத்திரி நாமத்திற்கு சோதரன் உங்களுக்கு தெரியும்ல இப்ப எனக்கு நல்லா புரியும் நான் போட்டோல பார்த்ததா நேர்ல பார்த்ததில்ல சரி குட் கத்திரி உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக ஒரு அலையிலேயே சொல்லுவோம் ஒரு அரை கச்சை அதுக்கப்புறம் ஒரு துண்டு அவ்வளவுதான் போட்டிருந்தாரு அப்படி அவரை அந்த ஒரு நிலைமைக்கு கோலத்துக்கு கொண்டு வந்தது யாரு நம்முடைய மதுரை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் தான் அவர் டெல்லியில இருந்து ஒரு நாள் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாராம் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் உங்க மாவட்டம் தாங்க அது ஆரம்பத்துல மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்துக்கு வருகிற பொழுது அங்க பார்த்தா விவசாயிகள் எல்லாருமே ஒரே ஒரு கோமணம் மட்டும் கட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பயங்கரமா அந்த வெயில வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டு என் தேசத்து மக்கள் இப்படி வெறும் அரை கட்சியை கட்டி கொண்டு விவசாயம் செய்து உணவை தேசத்திற்கே கொடுக்கிறார்களே எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய விலை உயர்ந்த உடைன்னு சொல்லி அன்றைக்கு எடரா கோமணத்தை கட்டுறா அப்படின்னு சொல்லி கட்டிட்டு ஒரு மேற்துண்டு போட்டுக்கொண்டு அவர் லெகுவாக எளிமையாக வாழ ஆரம்பித்தார் அதே போலதான் எலிசா விவசாயி இருந்திருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எலியா அவர்கிட்ட போறதுக்கே எலிசா தகுதி கிடையாது பக்கத்துல வர வர எலிசா அதிர்ந்து போனார் என்னமோ சொல்ல வராரு அப்படி சொல்லி பயந்து போயிருப்பார் ஆனா நினைத்து பார்க்காத நேரத்துல தான் மேல போட்டிருந்த சால்வையை தூக்கி என்ன செய்தார் அப்படியே அந்த எலிசா மேல போட்டார் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சால்வேன்னு சொன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் மேலங்கி சால்வை அப்படின்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்து உடுத்திருந்தார் பாத்தீங்களா மேலங்கி அது போல விலையேற பெற்ற வஸ்திரத்துக்கு பேர் தான் சால்வைன்னு சொல்லி அர்த்தம் நம்ம காந்தி பார்க்காம நினைச்சிருப்பாங்க கட்டாயம் நினைச்சிருப்பாங்க நம்ம ஊட்டிக்காரங்கள போத்திக்கிறாங்க சால்வை அவங்க கூட காய்ச்சி இந்த மழை காலம் வச்சு சால்வை போட்டுதான் இங்க வருவாங்க நம்ம அம்மா கட்டிருக்காங்க பாருங்க யாரு அந்த அம்மா கட்டிருக்க துண்டு அது மாதிரி ஏதோ எலியா என்ன பண்ணிட்டு இருக்காரு மேல ஒரு சால்வை போத்திட்டு இருந்திருக்கிறாரு அது எலிசாக்கு மேல போட்டுட்டாரு நம்ம தப்பு கணக்கு போட்டு கூடாது எலிசா போட்டிருந்த வஸ்திரம் விலையேற பெற்ற வஸ்திரம் அது ஆசாரிய வஸ்திரம் அது மகிமையான ஆசாரிய ஊழியம் செய்கிற தீர்க்க தரிசிகள் போடுகிற விலையேற பெற்ற அபிஷேகப்பட்ட வஸ்திரம் அல்லேலூயா அந்த சால்வையாகிய வஸ்திரத்தை மேல் ஆண் மேல் அங்கியே எடுத்து எலிசா மேல போட்ட உடனே எலிசா அதிர்ந்து போய் பயந்து போய் ஆண்டவரே இந்த சால்வை என் மேல போட்டீரேன் ஒன்னு செய்யணும் எங்க அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க எங்க அப்பா அம்மா எங்க இருக்கிறாங்க வீட்டில் இருக்காங்க நான் போய் எங்க அப்பா அம்மாவுக்கு முத்தம் செய்ய உத்தரவு கொடுக்கணும் அதற்கு பிற்பாடு உம்மை பின்தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னா அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்னை உழவு செய்யறதுக்கு அவங்க தான் அனுப்பி வச்சாங்க நீ சால்வை போட்ட உடனே உம்மோடு கூட வந்து விட்டால் எங்க அப்பா அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட தகவல் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் முத்தம் செய்து விட்டு நான் வந்து விடுகிறேன் சொல்லுவோம் எவ்வளவு அந்த எலிசாக்கு மேல அந்த சால்வை போட்ட உடனே எவ்வளவு ஒரு ஆர்வம் பாருங்க எலிசா அப்பா அம்மா கொடுத்த கடைசி முத்தம் தான் அது பிரிந்து போகிற முத்தம் அப்பா அப்பா இனி நான் உழவு தொழில் செய்ய மாட்டேன் நான் இனி உங்களுக்கு பிள்ளையா இருக்க மாட்டேன் வீட்டு வேலைகளை நான் செய்ய மாட்டேன் இதோ என்மேல் தேசத்தில் இருக்கிற மகாபிரிய தீர்க்க தேசியாகிய எலியா அவருடைய சால்வை என்மேல் போட்டிருக்கிறார் அவர் அபிஷேகத்தை என்மேல் கொடுத்திருக்கிறார் என்னை ஊழியத்திற்காக அழைத்து அந்த அபிஷேக சால்வை எனக்கு மேல் போட்டிருக்கிறார்
நான் இனி என் வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த வயல்களில் இருக்க மாட்டேன், நான் என்னுடைய எஜமானராகிய எலியாவை பின்தொடர்ந்து போய் மகிமையான ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய போகிறேன், உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட கேட்டார். நான் நினைக்கிறேன் உங்க அப்பா அம்மா அவர்களும் கண்ணீரோடு கூட இந்த எலிசாவுக்கு முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்திருப்பார்கள். போய் வா மகனே, எலியாவோடு சேர்ந்து கர்த்தருக்காக மகிமையான ஊழியத்தை செய்வாயாக. 12 ஏழு மாடுகள் போனா போகட்டும், அதை வேற யாராவது பார்த்துக் கொள்வார்கள். உன்மேல் கொடுத்த அந்த அழைப்பின் சால்வையை நீ போர்த்தி கொண்டு போய் எலியாவோடு இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய் அப்படின்னு சொல்லி தாயும் தகப்பனும் அனுப்பி விட்டிருப்பார்கள். உத்தரவு வாங்கி கொண்டு வீட்டுல பர்மிஷன் கேட்டுக்கொண்டு நேர எங்க போறாரு, தன்னுடைய ஏர் மாடுகள் இருந்த இடத்துக்கு போறாரு. அல்லேலூயா. ஏர் மாடுகள் அதுதான் அவருக்கு உயிர், அதுதான் அவருக்கு சாப்பாடு போட்டது, அதுதான் அவருடைய தொழில், அதுதான் அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை. காலை எந்திரிச்ச உடனே நேர போய் ஏர் மாடு உழுகிறது அவருடைய வேலை, விவசாயம் பண்ணுகிறதா வேலை. அங்க போனாரு, ஒரு ஏர் மாட்டை பிடித்தார், ஒரு ஏர் மாட்டை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டிகளால் இறைச்சி சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஏர் மாடுகளை போய் சந்தித்து, ஏர் மாடே டாடா பாபாய், நான் இன்னைக்கு இனி என்ன செய்ய மாட்டேன், உன்னோடு ஊழியம் செய்ய மாட்டேன், உனக்கு ஊழியம் செய்ய மாட்டேன், விவசாய நிலமே என்னுடைய விவசாயமே, உனக்கு நான் இனி இங்கே நான் வரவே மாட்டேன், நான் உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயும் சொல்லி அந்த ஏர் மாடுகளை பிடித்து அதை அடித்து அவர் உழுது கொண்டிருந்த அந்த ஏர் மரமுட்டுகளினாலே சமையல் பண்ணி சந்தோஷமாய் அழைப்பை கொண்டாடினார். அல்லேலூயா சொல்லுவோம். சால்வை, அழைப்பின் சால்வை கிடைத்தவுடனே அதை மிகவும் அவர் எந்த விதமான நஷ்டமும் என்று எண்ணாமல், அதை கஷ்டப்படாமல் ஏர் மாட்டை விடவும் விவசாய நிலத்தை விடவும் அப்பா அம்மாவை விடவும் தன்னுடைய தேவன் அழைத்த ஊழியத்திற்காக எலியாவை பின்தொடர்ந்து போகவும் ஜீவ காலம் எல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் அந்த அழைப்பின் சால்வை உறுதியாய் பிடித்துக் கொண்டார் எலிசா. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பின் சால்வையை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? நீங்கள் எப்பொழுது, நான் ஒரு பாவி, நான் ஆண்டவரை பின்விட்டு பின்னோக்கி போன ஒரு துரோகி, என்னை படைத்த ஆண்டவரை மறந்து விக்கிரக ஆராதனை செய்து பரிசுத்தமாய் படைத்த என்னை நான் அசுத்தமானாக மாற்றி உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தேன், அறியாமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து அவருடைய ஜீவனை எனக்காக கொடுத்து என்னை பரிசுத்தவானாக மாறும்படி என் ரட்சிப்பின் பாதையை கொண்டு வந்தார். இப்படி அந்த எண்ணத்துல யாரெல்லாம் இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு தெளிவு இல்லாம யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து ஒரு சரியான தெளிவு இல்லாமல் இருந்தீங்கன்னா, நீ கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நிக்க முடியாது. உங்கள் மேல யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியில நீங்கள் கலந்து கொள்கிறீர்களோ, உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வேணும், என் மேல ஆண்டவர் ரட்சிப்பின் சால்வையை மேல போட்டிருக்கிறார், என் மேல எழுத போட்டிருக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை என் மேல போட்டிருக்கிறார், ரட்சிப்பின் அழைப்பின் சால்வை என் மேல போட்டிருக்கிறார். ஆகவே நான் உலகத்தின் லௌகீக காரியங்களை நோக்கி ஓடுகிற மனுஷன் அல்ல, உலகத்தின் ஆசாபாசங்களை நோக்கி ஓடுகிற மனுஷன் அல்ல, உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அல்ல. நான் உலகத்தில் இருந்தாலும், உலக வேலை செய்து கொண்டிருந்தாலும், அப்பா அம்மாவோடு கூட இருந்தாலும், மனைவி பிள்ளைகளோடு கூட இருந்தாலும், என்னென்ன செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் அவருக்காகவே வாழ வேண்டும் என்பது தான்.
மேலே சொல்லுவோம் அந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைப்பின் சால்வை ரட்சிப்பின் சால்வை உங்கள் மேல இருக்கிறது அப்படிங்கறத நீங்க மறந்தே போகக்கூடாது. எல்லாரும் தோழர் தட்டி பாருங்க, என்னுடைய தோழின் மேலே என்னுடைய சால்வை கொண்டு எங்க போட்டிருப்பாரு? தோல் மேல போடுவோம், மூஞ்சியோடு மூடி விட்டுருப்பாரு, தோல் மேலதான் போட்டிருப்பாரு. என்னுடைய தோழின் மேலே இல்ல, வாயை திறந்து சொல்வீர்களாக, என்னுடைய தோழின் மேலே சாப்பிட்டு என்னப்ப பண்ற சொல்லு, என்னுடைய தோழின் மேல சத்தமா, என்னுடைய தோழின் மேல சொல்லு, என்னுடைய தோழின் மேல, என்னுடைய தோழின் மேல ஆண்டவர் ரட்சிப்பின் அழைப்பின் சால்வையை போட்டிருக்கிறார். வெறும் வார்த்தை அல்ல, கண்ண மூடி சொல்லுங்க, கண்ண மூடி ஆண்டவரே நீர் எனக்கு ரட்சிப்பின் சால்வை கொடுத்திருக்கிறீர்கள், ஆண்டவரே எனக்கு அழைப்பின் சால்வை கொடுத்திருக்கிறீர்கள், ஆண்டவரே ஆண்டவரே நான் இந்த உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருந்தேன், ஆண்டவரே ஏர் மாடுகளை உழுது கொண்டது போல பாவத்திலே நான் இருந்தேன், அசுத்த ஆவிலே இருந்தேன், ஆண்டவரே எலியாவை போல ஆண்டவரே நீர் உம்முடைய ரட்சிப்பின் சால்வையை சிலுவையினாலே ரத்தம் சிந்தி எனக்கு தந்து என்னை உம்முடைய பிள்ளையாக அபிஷேகம் பண்ணி வைத்து எனக்கு உண்மையான அப்பா அம்மா யாருதான் சொல்லுவோம். நான் என் மனைவியோடு இருந்தாலும் என் கணவனோடு இருந்தாலும் என் ஆத்துமா மனவாளன் மனவாட்டி யார் தான்? என்னுடைய ஆத்துமா மனவாளன் யார் தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். உடனே சொல்லுவோம், நான் என்னுடைய ஜீவனத்திற்காக இந்த பூமியில உழவு தொழில் எலிசா செய்தது போல உயிர் வாழ்வதற்காக சம்பாத்தியத்திற்காக என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, என்னுடைய வேலை ஆண்டவருக்காக உழைப்பது தான். இவைகள் எல்லாவற்றிலும் விட நீங்கள் யாரைத்தான் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை தான் அதிகமாக நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் எலிசா அதை விட்டு விட்டு எலியாவை பின்தொடர்ந்து ஓடினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன இருக்கு, என்ன எதுல எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது எல்லாருமே டெம்பரவரி தான், எல்லாமே இம்மைக்குரிய காரியம் தான், அது சீக்கிரமாக அழிந்து போகும், சீக்கிரமாக நம்மை விட்டு மறைந்து போகும். நிரந்தரமாக இருக்கிறது தேவனுடைய அபிஷேகத்தின் சால்வை மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த அழைப்பில உறுதியா இருந்தால் பூமியில இருக்கிற சம்பாத்தியமோ அப்பா அம்மாவோ உடன்பிறப்புகளோ சொந்தங்களோ நமக்கு இருக்கிற எதுவுமோ நமக்கு பெருசா தெரியாது. எதுதான் நமக்கு பெருசா தெரியும்? ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரமே நமக்கு பெருசா தெரியும். ஹல்லேலூயா. அந்த சால்வையை எலிசா மேல போட்ட உடனே எலிசா எலியாவுக்கு பணிவிடை ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அவன் செய்த வேலையெல்லாம் என்ன? எலியா உயிரோடு இருக்கிற பொழுது பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது எலிசா செய்த ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெரிய ஊழியம் ஒண்ணுமே எலிசா செய்யலீங்க. என்ன ஊழியம் செய்தாரு? அப்போது யேசபாத் ஒருவரும் இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. அப்போ எலிசா எலியா இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எலியாவுக்கு என்ன ஊழியம் செய்தாரு? கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஊழியம் தான் அவர் செஞ்சார். வேற ஒண்ணுமே அவர் செய்யலீங்க, வேற எதுவுமே செய்யல. எலியாவை பார்க்கிறது, எலியா எப்படி ஊழியம் செய்கிறார் என்று கவனிக்கிறது, அவர் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறார் என்று கவனிக்கிறது, அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறது, அடுத்து எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது, எலியாவுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, எலியாவை பராமரிக்கிறது, எலியாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா உபகாரங்களை செய்கிறது. அந்த ஊழியத்தை தான் எலிசா செய்தார். சொல்லுவோம்,
அழைப்பின் சாவை பெற்ற நாம் எல்லாரும், ரட்சிப்பின் சாவை பெற்ற நாம் எல்லாரும் பெருசா செய்யணும் நம்ம நினைக்க கூடாது. நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது, தண்ணீர் பார்க்கிற வேலை. தேவன் உங்களை சபையில வைச்சிருக்கிறார் என்று சொன்னா, தேவன் உங்கள் மேல அழைப்பின் சால்வை கொடுத்து உங்களுக்கு ரட்சிப்பின் சால்வை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்க முதலாவது செய்ய வேண்டியது சபையில பணிவிடை ஊழியம் தான் முக்கியம். அல்லேலூயா. என்ன ஊழியம்? பணிவிடை. ஊழியக்காரருக்கு செய்கிற பணிவிடை ஊழியம். அல்லேலூயா. நீங்க யாரும் ஆண்டவருக்கு டைரக்டா போய் நீங்க ஊழியம் செஞ்சிட முடியாது. ஊழியக்காரருக்கு என்ன ஊழியம் செய்யறீங்களோ அது ஆண்டவருக்கு செய்த ஊழியம். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப ஊழியக்காரருக்கு நீங்க என்ன பணிவிடை செய்யறீங்க? ஊழியக்கார அம்மாவுக்கு என்ன பணிவிடை செய்யறீங்க? ஊழியக்காரர் குடும்பத்திற்கு என்ன பணிவிடை செய்யறீங்க? அதுதான் நீங்கள் செய்கிற முதல் ஊழியம். இதுதான் ஃபண்டமெண்டல். நீங்க ஊழியக்காரருக்கு நீங்க கீழ்படியாம, ஊழியக்காரருக்கு உதவியா இருக்காம, ஊழியக்காரருக்கு பணிவிடையா இருக்காம நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செஞ்சா நீங்க நாலு படி ஏறி மேல போகிற மாதிரி மேல தபான் கீழே விழுந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக சபையில நீங்க நீங்க அழைப்பின் சால்வை பெற்றவர்கள், உங்கள் மேல சால்வை போடப்பட்டிருக்கிறது, அங்கி வஸ்திரம் போடப்பட்டிருக்கிறது, உங்கள் மேல ரட்சிப்பின் சால்வை போடப்பட்டவர்கள், சபையில நீங்கள் பணிவிடை ஊழியத்தை செய்வீர்கள், கட்டாயம் செய்வீர்கள். என்ன பணிவிடை ஊழியம்? உங்க வீட்டில் என்னென்ன பணிவிடை ஊழியம் செய்யறீங்களோ அதே போலவே சபையில நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க செய்யாம அடுத்து மேற்படியான ஊழியத்தை கட்டாயம் செய்யவே முடியாது. வவ்வல்ஸ் என்னதுங்க? என்ன பூமிகா சித்திரி என்ன பாஸ்டர் வவ்வல்ஸ் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு சுதந்திரம். வவ்வல்ஸ் நீங்க படிக்காம இங்கிலீஷ் கிராமர் நீங்க படிச்சு பழகிக்கொள்ளவே முடியாது. வவ்வல்ஸ் என்னது? ஏஇஐஓயு. இந்த ஏஇஐஓயு எனக்கு அஞ்சாவது வகுப்புல ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தார், வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இன்னும் மறக்காம இருக்கு. அத நீங்க அந்த ஏஇஐஓயு நீங்க எந்த வேர்டு எழுதினாலும் ஏஇஐஓயு வந்தேதான், அது இல்லாம இங்கிலீஷ் வேர்டு அமையவே அமையாது. அது படிக்காம நீங்க தமிழ் படிக்கவே முடியாது. இல்லையா சொல்லுவோம். சபையில நீங்கள் அந்த அழைப்பின் சாவை பெற்றவர்கள், ரட்சிப்பின் சாவை பெற்றவர்கள், சபைக்கு வருகிறது சபையில விட்டு ஓடுகிறதாக நீங்கள் இருக்கவே மாட்டீர்கள். சபையில என்ன நடக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சபை எப்படி நடக்கிறது என்று பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சபையில என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்கள். சபையில என்ன காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று பார்ப்பீர்கள். இதுதான் அடிப்படையான நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியம். அல்லேலூயா. முன்னாடி நீங்க பாட்டு பாடுறது வந்து அது கூடவே கூட, அது கடைசி. நிறைய பாட்டு பாடினவங்களா இல்லாமலே போயிட்டாங்க, தெரியும். அல்லேலூயா. சங்கீத பகுதியை வாசிச்சவங்களா இல்லாமலே போயிட்டாங்க. அது செய்யறதுக்கு ஊழியக்காரர் குடும்பம் இருக்க, ஊழியக்கார அம்மா செய்யறாங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? சபை எப்படி நடக்கிறது? அல்லேலூயா. சபையில செய்ய வேண்டிய பணிவிடை ஊழியம் என்ன? அதை நீங்கள் செய்து பாருங்கள், நீங்களும் ஒரு நாள் மகிமையான பிரசங்கியாக வருவீர்கள். அல்லேலூயா. அதை குறித்து அடுத்த வாரத்துல நாம் எலிசா பெற்ற அபிஷேகத்தின் சால்வை அப்படிங்கிறது அதுல நாம் வருகிற வாரத்தில் நாம் பார்க்க போறோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது நமக்கு அழைப்பின் சால்வை, ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறது ரட்சிப்பின் சால்வை. இந்த ரட்சிப்பின் சால்வையில நீங்கள் சபையிலும் ஊழியத்திலும் நீங்க நல்ல ஒர்க் பண்ணணும். எலிசா செய்த ஒரு ஊழியம், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த ஊழியம் தான் அவர் செய்தார். அல்லேலூயா. எலியா பூமியிலே ஊழியம் செய்கிற அந்த கடைசி நாள் வரைக்கும்
எலியாவை மிஞ்சி வேறு எதுவுமே செய்யல. அந்த நாள் வரைக்கும் தன்னுடைய எஜமானராகிய எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற ஊழியத்தை தான் செய்தார். அவ்வளவு அபிஷேகத்தினாலே எலிசா நிரப்பப்பட்டுக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. சபையில ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சபையில ஒரு கூட்டுற ஊழியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சபையில சேர் போடுற ஊழியத்தை செய்தீங்கன்னா கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் சபையை கூட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா, நீங்க சந்தேகமே படாத, நீங்க நினைச்சுக்கீங்க, உங்களுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுவோம், சபையில யாராவது சேர் போடுற ஊழியத்தை செய்யறீங்களா, நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஆனா நீங்க ஒண்ணு மறந்துடாதீங்க, எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவர் தருகிறாருன்னு சொல்லி அர்த்தம். இல்லையா சொல்லுவோம், யாராவது நீங்க தண்ணி எடுக்கிற ஊழியத்தை செய்யறீங்களா, சபையில தண்ணி நிரப்பி வைக்கிற ஊழியத்தை செய்யறீங்களா, டஸ்ட் அடிக்கிற ஊழியத்தை செய்யறீங்களா, ஏதாவது ஊழியத்தை செய்யறீங்களா, நீங்க சந்தேகமே பட வேண்டாம், உங்களுக்காக எதிர்காலத்தில் ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டர் வச்சிருக்கிறாரு. ரலேலியா சொல்லுவோம், கட்டாய ஆண்டர் உங்களை விடவே மாட்டார். ஆண்டவர் நீங்க செய்கிற பணிவிடை ஊழியத்திற்கு அந்த பணிவிடையோடு உங்களை நிறுத்த மாட்டார். ஒரு அபிஷேகத்தின் சால்வை ஆண்டர் வச்சிருக்கிறார், அது கொடுக்காம விடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாரும் அப்படி நிரம்பி நிற்போம், ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு ஒரு நல்ல அறிக்கை வேண்டும், நல்ல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும். என்னன்னு கேட்டா, ஆண்டவரினுடைய தோளின் மேல ஆண்டவர் ரட்சிப்பின் சால்வை போட்டிருக்கிறார், ஆண்டவர் எனக்காக அழைப்பின் சால்வை போட்டிருக்கிறார். நான் எலிசாவை போல உழுது கொண்டிருந்தேன், அப்பா அம்மாவோடு கூட இருந்தேன், இந்த உலக பிரகாரமான காரியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்றைக்கு என் மேல அபிஷேகத்தின் அழைப்பின் சால்வை வந்ததோ, என்றைக்கு என் மேல ரட்சிப்பின் சால்வை வந்ததோ, நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சில வினாடிகள் சோதனை பண்ணுவோம். இன்றைக்கு எலிசாவை போல நாம் எல்லாரும் மாறுவோம். என்னை முதற்கொண்டு நாம் எல்லாரும் எலிசாவை போல மாறுவோம். எல்லாரும் சோதனம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே மகி சோதனம், என் மேல ரட்சிப்பின் சால்வை ஆண்டவர் போத்திருக்கிறீரப்பா. எல்லாரும் அதை சொல்லுங்க, என் மேல ரட்சிப்பின் சால்வை போத்திருக்கிறீங்க, என் மேல அழைப்பின் சால்வை நீங்கள் போட்டிருக்கிறீர் ஆண்டவரே. நான் ஒருபோதும் அதை மறந்து போகவே மாட்டேன். எலியா சொன்னார், எலிசா உன்மேல் போட்டிருக்கிற சால்வையை குறித்து நீ நினைப்பாயிர், நினைவாயிர், அதை மறந்து போகாதே. உன்மேல் போட்டிருக்கிற இந்த சால்வை குறித்து நீ மறந்து போகாதே, அதை மாத்திரம் நினைத்துக் கொள் என்று சொன்னார். உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பை விட்டு விலகி போயிடவே போயிடாதீங்க. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி போயிடவே போயிடாதீங்க. தேவனுடைய அழைப்பை விட்டு விலகி போயிடவே போயிடாதீங்க. தேவ மகிமை விட்டு விலகி போயிடவே போயிடாதீங்க. Hallelujah, 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 hallelujah. Do you like it? சபையில ஊழியத்துல பிள்ளை எளிம்பு பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே.
ஆண்டவரே குடும்பங்களை எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, வேலை செய்கிற இடங்களில் பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே, படிக்கிற இடங்களில் பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்படின்னா இந்த புதிய வாரத்துல ஹல்லேலூயா அதிகமாய் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவன் கொடுத்த சால்வையும் குறித்தும் கவனம் உள்ளவர்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் மேலும் அபிஷேகம் அந்த ரட்சிப்பின் சால்வை அந்த அழைப்பின் சால்வை இப்பொழுது போடப்படட்டும். யாராவது அந்த இழந்திருப்பார்களானால் என் மேல் அந்த சால்வை இருக்கிறது என்கிறத யாராவது மறந்து போயிருப்பார்களானால் இப்பொழுதே நீர் அதை நினைப்பூட்டி அந்த ரட்சிப்பின் சால்வை என் மேல் இருக்கிறது, நான் கருத்துள்ளவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கர்த்தர் தந்தவர்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் சால்வையும் ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் சால்வையும் இன்றும் என்றும் கர்த்தரை வரியும் பரிந்தும் நம்மோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.